ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா ஐயாவா நான் இத பண்ணிட்டு உங்க முகத்தை பார்க்க தைரியம் இல்லாம தாயா நான் இங்க வந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா முதல்ல ஐயா யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஐயா ஓகே சார் என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க மா மா சொல்லுங்க மா இப்ப ஐயான்னு சொன்னீங்கல அவர் யார்மா அவர் எங்க இருக்காரு அவருக்கு உங்களுக்கு என்னமா சம்பந்தம் ஏ ஐயா முகத்துல முழிக்க தைரியம் இல்லன்னு சொன்னீங்க சொல்லுங்கமா மா மா சொல்லுங்கமா ஐயானா யாரு அவர் பேர் என்ன சொல்லுங்கமா ஐயானா யாரு அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் No use. இவங்களை விசாரிச்சு பிரயோஜனம் இல்ல. ஏன் டாக்டர்? இன்கோசார் ட்ரை செய்யండి. அடங்க டாக்டர். மேக்ஸிமம் மருந்து கொடுத்து பார்த்தாச்சு. இதுக்கு மேல கொடுத்தா இவங்க உயிர்க்கே ஆபத்தாயிடும். சி மருந்து கொடுத்து கூட இவங்க கட்டுப்பட மாட்டாங்கறாங்க. மனசுல இருக்கிற உண்மையை வெளியில சொல்ல கூடாதுங்கற உறுதி இவங்க மனசுல ஆழமா பதிஞ்சி இருக்கு. அதனால இனி இவங்க கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். மா யூ டோன்ட் திங்க் பெட்டர் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் வேற வேல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்ப இவங்களை செல்லு கூட்டி போங்க ஓகே ஓகே டாக்டர் மன வேற விதங்க ட்ரை செய்யாதோம் ஓகே அலகே சார் என்னமா திடீர்னு சிரிக்கிற நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்தை நினைச்சு சிரிச்சேன் என் பையனுக்கு வீட்டு வேலைக்காரிய கட்டி வச்சார்ல அந்த பெரியய்யா அதுக்கு பழி வாங்குற நேரம் வந்துருச்சு நாளைக்கு பஞ்சாயத்துல நம்ம திட்டப்படி சென்னையாவோட பொண்ணு அந்த சாருவுக்கு நம்ம வீட்ல மாடு மேய்க்கிற வேலைக்காரனை கட்டி வச்சு பழிய தீர்த்துக்க போற அந்த ஐயாவால இதை எப்படி ஒத்துக்க முடியும் வயித்துல புள்ளைய சுமக்கிற சாருவால இதை எப்படி ஏத்துக்க முடியும் அந்த ரெண்டு பேரும் அவமானத்தால நாட்டுக்கிட்டு சாக போறாங்க ஒரு மாடு மேய்க்கிறவனை கட்டி வைக்க பாக்குறாங்க இது அநியாயம் இல்லையா எங்க ஆத்தா ஐயாவை பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு சாரு வாழ்க்கை கெடுக்க பாக்குறாங்க வாழ வேண்டிய பொண்ணுன்னு கூட பாக்கலையா அவங்க அதனாலதான் ஆத்தா சாரு கிட்ட போய் இந்த ஊரை விட்டு ஓடி போக சொல்லிட்டேன் நீ போ நான் பாத்துக்கறேன் சரிங்க ஆத்தா வர ஆத்தா என்ன வந்தனா இப்படி ஆயி போச்சு அந்த மாக்கா பையன் காரியத்தை கெடுத்துட்டான் போல இருக்கே நாம போட்ட திட்டத்தை எல்லாத்தையும் அந்த சாரு கிட்ட ஒளரி கொட்டி அவளை ஊரை விட்டு ஓடி போக சொல்லிட்டானே அந்த சாரு நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வராம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா என்னடி பண்றது அம்மா பயப்படாத சாரு வீட்டை விட்டு ஓடட்டும் என்னது ஓடட்டுமா என்னடி சொல்ற நீ அம்மா மாக்கா சொன்னதும் ஒரு விதத்துல நல்லதுதான் ஊரை விட்டு ஓடி போற சாருவை வச்சு நாம பெரிய சதி திட்டம் தீட்டி ஐயாவை அசிங்கப்படுத்துவோம் நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா ராத்திரி வரைக்கும் பொறுத்துக்கம்மா எல்லாம் புரியும் அது சரி இப்ப அந்த மாக்கான என்ன பண்றது விட்டா எல்லார்கிட்டையும் ஒளரி கொட்டிடுவான் போல இருக்க அவனுக்கும் ஒரு வழி பண்றேமா அரே மாதாஜி இன்னைக்கு பிசினஸ் அமோகமா நடக்கணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் வாங்கோ இன்ஸ்பெக்டர் நகை ஏதோ வாங்க வந்திருக்கீங்களா இல்ல உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கேன் சார் சத்தியமா சொல்றேன் சார் இப்போலாம் திருட்டு நகை வாங்குறது இல்ல சார் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் சார் பயப்படாதியா நான் திருட்டு நகையை விசாரிக்க வரல நான் விசாரிக்க வந்த விஷயமே வேற வேறயா அப்படி என்ன சார் விசாரிக்க போறீங்க சார் இது ரொம்ப பழைய மாடல் சார் ரெண்டு வருஷம் முன்னால போட்டது சார்
இதோட மாடல் எந்த வருஷம்னு கேக்கல. இது உன் கடையில வித்தது தானே? ஆமா சார், இது என் கடையில தயாரிச்சு வித்தது தான் சார். இந்த கொலுசை யாருக்கு வித்தனு தெரியுமா? இன்னா சார் கேள்வி இது. ஏகப்பட்ட கொலுசு வித்திருக்கோம், யாருக்கு வித்தோம் எப்போ வித்தோம்னு எப்படி சார் சொல்ல முடியும் சார்? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சார்? யோ, ஞாபகத்துல வச்சிருக்க வேணாயா. விக்கிறப்ப பில் போட்டு வித்திருப்பல, அந்த பில் புக்கை பார்த்து சொல்லு. ஆ, நீங்க பில் புக்குன்னு சொன்னவுடன் ஞாபகம் வருது சார். இந்த கொலுசு எல்லாத்தையும் ஒரு ஸ்கீம் போட்டு வித்தோம் சார். ஸ்கீமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லு சார். இந்த மாடல் கொலுசு சரியாவே சேல்ஸ் ஆகல சார், அதனால இதை விக்கிறதுக்கு ஒரு பரிசு திட்டம் போட்டோம். இந்த கொலுசை ஜோடியா வாங்கினா குலுக்கல் முறையில பத்து பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுக்கறதா பப்ளிசிட்டி பண்ணோம் சார். ஜனங்க வந்து அழுகிட்டு போயிட்டாங்க சார். குலுக்கல் முறைன்னா வாங்கினவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பல? ஆமா சார். அப்பதானா யாருக்கு தங்க காசு விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால கொலுசு வித்த பில் புக்லயே வாங்கினவங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கோம். குட், ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பில் புக் அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். இல்ல சார், அது முடியாது சார். ஏன்? அந்த பில் புக் எல்லாம் இப்போ இங்க இல்லையே சார். ஏன்? அந்த பில் புக் என்ன பண்ண, கணக்கு காட்டக்கூடாது நெரிச்சிட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். ஆடிட்டர் கணக்கு பாக்குறதுக்காக அவர் எட்டு போயிருக்காரு சார். ஓஹோ, அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு, ஆடிட்டர் கிட்ட போயிட்டு உடனே அந்த பில் புக் எல்லாம் வாங்கிட்டு வா. என்ன சார் இது? இப்போதான் கடையை திறந்து வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்குள்ள மூடிட்டு போன்னு சொல்றீங்க? ஒரு நாள் டைம் கொடுங்க சார். ஆடிட்டர் கையில புக் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். சீக்கிரம் வாங்கி கொடுக்குற வேலையை பாரு, இல்ல உன்னை ஸ்டேஷனுக்கு எழுத்துட்டு போயிடும். ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார். நான் சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துறேன் சார். வரேன். மாதாஜி, என்ன கொடுமை இது! எப்போ வித்த கொல்ச பத்தி இப்ப வந்து கேக்குறாங்களே. ஐயாவ மரிச்சதுக்கு காரணம் இருக்கு மாப்ள. ஆமா, இந்த காரண கத்திரிக்காய் ஈரவங்காயம் எல்லாம் எனக்கு வேணாம் மாமா. ஐயா விஷயத்துல அவ தலையிட கூடாது. மீறி தலையிட்டா அவ தலை இருக்காது. அட என்ன மாப்ள, உங்களுக்கு இருக்கிற அதே கோபம் எனக்கும் இருக்கு மாப்ள. அதனாலதான் தீபீதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆவுடையாலையும் அவ பொண்ணு வந்தனாவையும் கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்க மாப்ள. அதுவும் எப்படி தெரியுமா? இனிமே ஐயாவுக்கோ ஐயாவோட குடும்பத்துக்கோ ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களை குடும்பத்தோட அழிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு வந்திருக்க மாப்ள. அதனால நாளைக்கு நடக்க போற ஊர் பஞ்சாயத்துல அந்த ஆவுடையா வாயே திறக்க மாட்டா மாப்ள. நீங்க வேணா பாருங்க. என்னத்த மாமா பாக்குறது? உங்க மிரட்டலுக்காக பயந்து இருந்தா ஐயாவோட காரை மறைச்சிருப்பாளா? மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்ள. அந்த சுப்புலட்சுமி மாக்க கங்காவை பார்க்க விடாம பண்றதுக்கும் கலங்கப்பட்டு சாருவுக்கு நாளைக்கு கிடைக்க போற தண்டனையை கண்ணார பாக்குறதுக்கும் தான் ஆவுடையா ஐயாவை தடுத்திருக்க. இதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல மாப்ள. இத நானே வந்து நான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மாமா, ஆத்தாலும் மகளுமா சேர்ந்து உங்களுக்கு பயப்படுற மாதிரி நடிச்சு பின்னாடி அவளுக்கு வேலை காமிக்க போறாளுங்க மாமா. உங்க தலையில வேணா அவளுக்கு முளகரைச்சிட்டு போகட்டும், எங்கிட்ட அவளுக்கு வேலை காமிச்சாளுங்க அவளுக்கு கை வேற கால் வேற வெட்டி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவோம் மாமா. அட என்ன மாப்பிள்ள நீங்க, நான் ஏதோ ஏமாந்து கோட்டை விட்ட மாதிரி இல்ல பேசுறீங்க? என்ன கோட்டையை பிரிச்சு கொடிய நட்டிட்டீங்க? ஆத்தா குறி சொன்னா அது நடக்காது இது நடக்காதுன்னு சொன்னீங்க. சார் தீ மிதிக்க மாட்டா ஊரை விட்டா போயிடுவான்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? அந்த ஆவுடையால பேச விட்டதுனால ஐயா உயிருக்கு உழவைக்க பார்த்தா நாம மட்டும் தடுக்கலாம் என்ன இருக்கும்? சும்மா சும்மா உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டா காரண காரணம் சொல்லி மழிப்பிடுறீங்க. அதுக்கு மீறி உங்ககிட்ட கேட்டா நாங்க எதிரிகள் ஒன்னு சேர்ந்து சுப்புலட்சுமி குடும்பத்தை ஊரை விட்டு விளையாட்டுறதுக்காக தான் பிளான் பண்றாங்க. மாமா, இதுக்கு மேல நான் உங்களை நம்ம தயாரா இல்ல மாமா. உங்க வழியை நீங்க பாத்துக்குங்க, என் வழிய நான் பாத்துக்கிறேன். மாப்ள, என்ன பேசுறீங்க மாப்ள? மாமா, எனக்கு என் ஐயா தான் முக்கியம். நாளைக்கு அவருக்கு எது ஆயிடக்கூடாது. அவர் மானத்தை எப்படி காப்பாத்தணுமோ அப்படி நான் காப்பாத்திக்கிறேன். மாப்ள, மாமா, என்ன சமாதானப்படுத்துறது விட்டுட்டு அந்த ஆவுடைய அத்தால அடக்கி வைக்க பாருங்க.
இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருந்தா அந்த மாட்டுக்கார பையனுக்கு உன கட்டி வச்சிருவாங்க மாடு மேய்க்கிற பையனுக்கு உன கட்டி வைக்கறதால அவமான தாங்காம ஐயா குடி குடிச்சி போயிடுவாரா அதனால தான் சொல்றேன் சாரு நீ எங்கயாச்சும் போயிடு இந்த வீட்டை விட்டே போயிடு சாரு சென்றிடுவாயா
வழியொன்றும் தெரியாமல் வழி தேடி அலைகின்றாய், பிழை ஒன்றும் செய்யாமல் விடை தேட முயல்கின்றாய். தேன் கூட்டில் தீ விழுந்தது, யார் இங்கே என்ன சொல்வது, முடிவை மாற்றிடு. எப்படி தாங்குமோ பெண்ணின் மனம், இல்லாததை சொல்லிடும் ஊரின் குணம். ஏன்தா எல்லாருக்கும் முன்னாடி வந்து பஞ்சாயத்தில் உட்காந்துட்டீங்களே, அப்படி என்ன அவசரம்தா? டேய், இது அவசரம் இல்லடா, பாத்திரம். 30 வருஷமா உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சிருந்த பகைய தீர்த்து கட்டுற நாளாச்சு. அதான் ஆத்திரத்தோட சீக்கிரமாவே வந்து காத்திருக்க. அப்படின்னா பயங்கரமான திட்டத்தோட தான் வந்திருக்கீங்க இல்லையாத்தா? ஆமாடா, இன்னைக்கு சாயங்காலம் ஐயாவோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே காத்துல பறக்க விடுற திட்டத்தோட தான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊரே கூடிடும். பஞ்சாயத்துல நான் கேட்க போற கேள்விகளால ஐயா பரிதவிச்சு போய் பரிதாபமா நிக்க போறாரு. இதே மேடையில எத்தனையோ பேருக்கு கம்பீரமா தீர்ப்பு சொன்ன அந்த ஐயா ஏன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம வாய் மூடி ஊமையா இருக்க போறாரு. ஆக மொத்தம் இந்த ஊர்ல கொடி கட்டி பறந்த அந்த ஐயாவோட சாம்ராஜ்யம் சரிஞ்சு சாக்கடை மண்ணா போகுது.